சென்னை கடந்த 10 ஆண்டுகளில் வரலாறு காணாத வளர்ச்சி பாதையில் ஹைடெக் சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சென்னையின் ஒரு புறத்தை மட்டுமே பார்த்து கண்மூடித்தனமாக புகழாரம் சூட்டும் ஜாம்பவான்கள் ஒரு முறை இந்த ஸ்லம் பகுதியை நேரில் வந்து பார்க்கணும். பகுத்தறிவும் கல்வியறிவும் இல்லாத இந்த குடிசை பகுதிதான் அரசியல்வாதிகளோட அராஜக கொடி பறக்கிற முதல் இடம். ஒரு பக்கம் ஹைடெக் சிட்டி மக்கள் கம்ப்யூட்டர் மேலே கையை வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தா, மறுபக்கம் இந்த குடிசை பகுதியில் இருக்கிற மக்கள் வீச்சருவா, வேல்கம்பு, கத்தி, கடத்தல் வன்முறைன்னு ஹார்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இவர்களுக்கு நல்ல கல்வியறிவை தந்து நல்ல வேலையை கொடுத்தால் சமூகத்தில் நடக்கும் கொலை கொள்ளை வன்முறைகளை வளரவிடாமல் தடுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்ய போகிறவங்க யாரு? இது என்னோட கேள்வி மட்டுமல்ல, மக்களுடைய கேள்வியும் இதுதான். ஓம் சூரியாய நமக. ராத்திரி எல்லாம் தண்ணிய போட்டுட்டு அங்க வலிக்குது இங்க வலிக்குது தூங்க விடாம பண்ணி இருந்தேன். இப்ப என்ன பெரிய பக்தி மானோட பட்டைய போட்டுக்கணும் சூரிய நமஸ்காரம் வேற பண்ணிங்கிற? மூஞ்சியும் முகரையும் ஆளையும் பாரு, இதெல்லாம் ஒரு கேடு வேற. சீக்கிரம் தூணுங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல. அம்மா எனக்கு கொஞ்சம் சோறு, அம்மா எனக்கு கொஞ்சம் சாம்பார் வேணும். அம்மா அண்ணனுக்கு சாப்பாடு. பெரிய அண்ணன் அப்படியே கூடவே ஒட்டின்னு பிறந்த மாதிரி தான் பேசிங்கிற, பாசம் அப்படியே பொத்துன்னு வருது. முதல்ல உங்கள் வயிறை பாருங்க, அந்த பொறுக்கி என்ன ஒன்றும் சாப்பிட்லனா செத்து போயிட மாட்டான், புரிஞ்சுதா? இந்திராணி. ஆ இந்திராணி வரேன். என்னையா சவுண்டெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கு? எங்கடி என் செருப்பு, இங்கே தான் எங்கேயோ விட்டேன். கழுத்தில் மாலையை போட்டுங்கிறேன், கழுத்து வேணா தரவா? கேள்விய பாரு, நீ பெத்து விட்டுருக்கிறியே ஒரு உதவாக்கிற புள்ள, அதுக்கு உன் சட்டை பேண்ட்டு செருப்பு எல்லாம் சரியா தயா இருக்கும். அது என்ன சின்ன பப்பாவா? எங்கடி அவன்? அவன் என்ன 10 மாசம் சுமந்து பெத்தவள என்ன? அவன் போற வர இடத்துல என் கையில சொல்லின்னு போறதுக்கு அந்த உதவாக்கற எங்க குஷி எந்த தெருவில் ஆடிங்கிறானோ. சலாம் நமஸ்தே, சலாம் நமஸ்தே, சலாம் நமஸ்தே. தெருமல பாரு தெய்வமாயிட்டாரு, அட்டத்தோட படிய விடுங்கடா. தெருமல பாரு தெய்வமாயிட்டாரு, அட்டத்தோட விடுங்கடா. பீச்சு போய் பாரு சுண்ட கஞ்சி சோறு, ஓசில ஏசி காத்துடா. எத்தனையோ பேரு ஜெயிச்சாங்க பாரு, எல்லாத்துக்கும் சென்னை ஊருடா. சலாம் நமஸ்தே தமிழ்நாடு, சலாம் நமஸ்தே சொல்லி பாடு, சலாம் நமஸ்தே சென்னை ஊரு, சலாம் நமஸ்தே நல்ல ஊரு. சூப்பர் ஸ்டார் ஆகணுமா சென்னை வாடா, ஆஸ்கார் வாங்கணுமா சென்னை வாடா, ஆட்சிய புடிக்கணுமா சென்னை வாடா, கலப்புல்லாம் வாழணுமா சென்னை வாடா. மாமூனி கலக்கணுமா, மாமூனி பறக்கணுமா, மாமூனி ஜெயிக்கணுமா சென்னை பாடா. மாமூ இஸ் நெவர் தி பல்லி, மாமூ எவ்ரிபடி நெவர் ஹே, மாமூ நோ மேக் யூ ஃபிட் சென்னை பாடா. பட்டாம்பூச்சி போகுது, கண்ணடிச்சு கிட்ட வந்த காத்த போல பறந்துடுச்சு. படம் பார்க்க பிரார்த்தனா வந்தாளம் கீர்த்தனா, மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு, மணி பர்சு கரைஞ்சிருச்சு. கள்ள சாவி போட்டு நீ திறந்து பாரு போட்டு, கவலையின்றி வாழ உன் கையில் வேணும் நோட்டு. நீ வாய மூடி வாழ்ந்தா, நீ கண்ண மூடி வாழ்ந்தா, அட வச்சிடுவா வச்சிடுவா வச்சிடுவா. சலாம் நமஸ்தே தமிழ்நாடு, சலாம் நமஸ்தே சொல்லி பாடு.
சென்னை வாடா, கல்லா நேரமா சென்னை வாடா, படிக்காம பழகணுமா சென்னை வாடா. தி நகர், அண்ணா நகர், பர்மா பசாரே, அசோக் நகர், வடபழனி பாரி, சிவாய பேட்டு, தேன பேட்டு, குரம் பேட்டு, குருப்பு பேட்டு, தாம்பரம் வாயப்புறம், அடியாறு பெச நக திருவா மியூரே, ஜென்னோரே, ஜெட்மோரே, சென்னை நாசுமா பா. கம்மா கம்மா மே வர்ச்சினி பழைய பேரு, சும்மா சும்மா பது பாப்பச்சி கலந்து. ரெண்டுக்குமே நடுவுல சென்னையோட துடி துடுப்பு. காது கேளு பாடுடா, கையில் தாளம் போடுடா, எங்களோட வழியில் என்று எல்லை கூட இல்லடா. சென்னை சிட்டிக்குள்ள கட்ட வண்டி இல்ல, வேகமாக ஓடு, நீ பெண்ணில பத்தேடு, இது கார்பரேஷன் ரோடு, நீ கண்டபடி ஆடு, கண்ணில் உள்ள கவலை எல்லாம் பள்ள தோண்டி போடு. சலாம் நமஸ்தே தமிழ்நாடு, சலாம் நமஸ்தே சொல்லி பாடு. சென்னை வாடா, சுறுசுறுப்பா பழக்கணுமா சென்னை வாடா, கட்சி தொடங்கணுமா சென்னை வாடா, கலர்ஃபுல்லா வாழணுமா சென்னை வாடா. சலாம் நமஸ்தே தமிழ்நாடு, சலாம் நமஸ்தே சொல்லு மாடு, சலாம் நமஸ்தே சென்னை ஊரு, சலாம் நமஸ்தே நல்ல ஊரு. சூப்பர் ஸ்டார் ஆகணுமா சென்னை, இதான் நம்ம வீடு கரெக்ட். ஹலோப்பா, ஹலோ அப்பா, அப்பாண்டா நான் அத்தராத்தில் ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி போஸ் கொடுக்குறீங்க. போங்க, போய் பாடுங்க, முறைக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. பொறுக்கி ராஸ்கல், தினம் தினம் நடு ராத்திரியில் இப்படி குடிச்சிட்டு வந்து உயிர் எடுக்கிறியே, இது என்ன வீடா இல்லை லாட்ஜா? நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன், ஏன்னா இது எங்கள் அம்மா வீடு. அதை கேட்க நீ யாரியா? ஏய், உங்க அம்மா உன்னை எப்படி பார்த்தா, இந்த ஊட்டை எப்படி வாங்கினான்னு எனக்கு தெரியாதா? ஊட்டை பத்தி பேச வேண்டாம், போட வெளியே. ஏய் வாய முறி, இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை, நீ தலையிடாத. நீ எங்க இருந்து வந்த, என் அப்பனை எப்படி கரெக்ட் பண்ண, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் அம்மாவை எப்படி கொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். தத்ரம் பிடிச்சவளை, நீ முதல்ல வெளில போடி. யோ, அவன் உன்னை முன்னாடியே வச்சுக்கிட்டு அவன் என்ன பேசுறான்னு உனக்கு தெரியதா? அவன் என்ன என்ன பேசுறான்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஒன்னு அவன் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒன்னு கண்டிஷனா தெரிஞ்சவனே போ. உனக்கு மானம், ரோஷம், சூடு, சொரண கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா என் மூஞ்சிலேயே முடிக்காத, போடா. யோ, நீ எப்ப அவன் என் அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது சும்மா இருந்தியோ, அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ அப்பன் இல்லன்னு. முடிவு பண்ணிட்டில்ல? ஆமா, 20 வருஷமா முடிவுக்கு வராத ஒண்ணு இன்னைக்கு முடிவுக்கு வரப்போதுரா? அதுவும் ஒன்னால. எப்ப நீ அப்ப இல்லன்னு என்ன சொன்னியோ, அப்பவே நீ மகன் இல்லங்கறத நானும் முடிவு பண்றேன்டா. இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத, போடா. நாயா போனோம் வீட்டை விட்டு. போல எப்ப நீ அப்ப இல்லன்னு என்ன சொன்னியோ, அப்பவே நீ மகன் இல்லங்கறத நானும் முடிவு பண்றேன்டா. இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத, போடா. பாரா, எங்கெங்கயோ தேடலாம், எங்க இருக்கான் துரை? ஏ துரை. ஆ, துரையே தான். பாடுறா, கீழே பாட்டில் 20 கிடக்குது, ஆட்டோ லாஜ் ஆகிட்டான், தூக்கி போடுறான் அவனை. என்ன பூடி, ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னையே ஏத்து பாத்தியா? குடிகாரன் குடிகாரன் கூவினா இருக்க நீ. ஏய், எனக்கு ஒரு முடிவு கட்டுற பாரு. இன்னாடி முடிவு கட்டுற, எழுத்து அடிக்க போறியா? அடி இல்ல போலீஸுக்கு போறியா? பா, யோ, யாரே நீ? எந்திரியா, இங்கே இருக்க உட்காந்துருக்க, இங்கே உட்காந்தனா
போலீஸ் அதிகம் ப்ராப்ளம் வரும். எந்திரிச்சு போயா, எந்திரி. போயா, என்ன பார்க்குற? எனக்கு சண்டைக்கு வழி இல்ல, பத்து பைசா வரல என்கிட்ட. ஏதுடா பைசா போட போட. பாட்டு கூட தெரியாது. எவன்டா உனக்கு பார் எல்லாம் வேலை கொடுத்தது? ஏய் மச்சான், கூல் கூல்ரா. ஏய் போடா, என்ன பாத்துக்கிட்டே போடா போடா. சரி சார், தெரியாம போயிடுச்சு. என்ன தெரியாம போயிடுச்சு? ஏய் மணி அடிக்கசி. இல்ல மச்சான், ரொம்ப சீன் காட்றான், நல்லா சும்மா விட கூடாதுடா. ஏய் சரக்கலாம் அப்படியே இருக்குடா, பீஸ்ரா. ஏய் டா, யாரடா எங்க வந்து பாட்டு வாடுறியா? ஏய் நான் பாட்டுல வாடுறேன். சாரி சாரி சாரி, சங்கார்த்துறேன். ஏய் இரு மச்சான், நான் கேக்குறேன். ஏய் என்ன பாட்டு வாடுற? சார் சார் உட்காருங்க சார், நான் பாத்துறேன் சார், நீங்க உட்காருங்க. ஏய் போறா கிள்ள போறான் சொல்றல. டண்டா முட்டாள், வயிறு பச்சிரு வேலை கேட்டு வந்த. ரொம்ப பசிக்குதுண்ணே, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுண்ணே. ஒரு பிளேட் இட்லி கொடுண்ணா, காசு நாளை கொடுத்துறேன். வர்றவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தா நான் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு தான்ப்பா போகணும். பூண்டு என்ன வேலை தெரியுமா இப்போ? 300 ரூபாய் விற்குது கிளம்பு, போ போ. என்னடா இது, இந்த சொத்துல கை வச்சிருக்க? என் அப்பனுக்கும் எனக்கும் சண்டை கோட்டுரு. என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டான், எந்த வேலையும் கிடைக்கல. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, அதான் சோத்தை பார்த்ததும் கை வச்சிட்டேன். டேய் என்னடாச்சு உனக்கு, நான் இருக்கிறது மறந்துட்டியா?
பேய் பங்களா எஃபெக்ட் காட்டிட்டாப்பா. நல்ல இடத்துல கொண்டு விட்டாயா குவாட்ரு? ஏ நந்தா, ஏ நந்தா, டேய் என்னடா குளிக்கலையானே? ஆட உடுகோட்டு ஆடு மாடெலாம் குளிச்சுனா இருக்குதே, வண்டி எடு. சரிவா போலாம். கார் செட்டு வாங்கறே, இன்னைக்கு தீபாவளி தான். டேய் எங்கடா கொண்ண? டேய் வட்டிக்கு பண்ண ஒருத்தன் கேட்குறாங்க சொல்டா. தெரியாது. தெரியாதா? அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஆட்டமா கட்டுறீங்க. எங்கடா பணம்? பணம் இப்ப கிடையாது, இன்னும் ரெண்டு நாள் ஆகும். டேய் இந்த கோட்டரை பணத்தை வாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டான்னு தெரியல. வாங்கினவங்கிட்ட போய் கேளு. வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு சட்டமட பேசுறனே. கோட்டரே இப்பெல்லாம் கேட்டா பணம் வராது. இப்ப பாரு பேசுறேன்னுக்கு போனேன். வட்டிக்கு பணம் வாங்கும் போது மட்டும் அரிச்சந்தர் கிளாஸ் மாதிரி பேசுறீங்க. சட்டம் பேசுற சாமிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுமடா. நந்தா வேலை புரிஞ்சுதா? வா. ஹே, பார்க்குறியா இல்லை முறைக்கிறியா? பார்த்தா ஓடுற, பேசுனா மரம் மாதிரி நிற்கிற, என்ன ஆச்சு உனக்கு? என்ன பேச்சு வராதா? ஐயோ பாவம், நான் வேற உன்னை திருடின்னு தப்பாக நினச்சிட்டேன். சரி சாப்பிட்டியா? பசினா என்னன்னு எனக்கும் தெரியும். இந்தா வாங்கிக்க, போய் சாப்பிடு. காலையில வெயில கொளுத்து கொளுத்து கொளுத்துது. ஆமாண்டா. என்ன கோட்ரு, காலையிலே பாட்டில் கொடுக்குற, இன்னைக்கு எதுவும் டீல் இல்லையா மச்சான்? அங்க கொஞ்சம் பாரு. என்னத்த பாக்குறது, காலங்காத்தால தண்ணி அடிச்சுக்கிறானுங்க மச்சான். பார்ல பீர் பாட்டில் உடைச்சு கலட்டா பண்ணே அவன் தானே? இவன் அவனே தான் மாமா. பார்ல பீர் பாட்டில் உடைச்சு கஜி. அடங்கு அடங்கு மச்சான். அரச்சிங்களா காலையிலே? கலாய்க்கலாம். ஏய் தக்கறடா பா, ஏய் வாடாங்க. பார்லியும் குடிக்க விட மாட்டேன்றீங்க, இங்கேயும் குடிக்க விட மாட்டீங்க. நம்ம எல்லாம் இந்த ஏரியா ரவுடிங்க மாமா. பெரிய வெங்காய ரவுடி மதிக்கறானே. ஏண்டா வம்பலுக்குற? என்னடா தில்லு இல்லையா? உன்னை பார்த்து கேள்வி பண்றான், நீ பாட்டு தின்னுட்டு இருக்க. இப்ப பாரு தில்லுன்னா என்னன்னு காட்டுறான். கொடுக்கற தான் வரேன். என்னடா சிங்க சிலிபிட்டு வருது? என்னடா சவுண்டு கொடுக்குற? எதுக்குடா அவனை கூப்பிட்ட? அப்ப நான் பேசுனதே கேட்கலையா? அச்சா கேட்கலையாண்டா, இப்ப கேட்கும் பாரு. டேய் என்னடா இதெல்லாம்? என்னடா பப்புன் மாதிரி இருந்துக்கணும் நீ, இந்த கூட்டத்துக்கு தலைவனா? Mike!
தெரியாம போட்டேன். அவனை கொல்ல போறியா? விடு விடு அவனை. ஏன்? ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. உன் பேர் என்ன? கோபப்படாத தம்பி, உன் பேர் என்ன சொல்லு. எதுக்கு? சும்மா சொல்லு. நந்தா. நல்ல பேரு. பேனாவை பிடிக்க வேண்டிய கையில் கத்தியை பிடிச்சிருக்க, உருப்புறத்துக்கா? வீணா போற வந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். உன்னை கேப்பர் மேப்பர் யாரும் இல்லையா? வேகத்துக்கும் விவேகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு வந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நந்தா, கத்திய கீழே போடு, கீழே போடு. என்ன மறந்துச்சிட்டா? யாருக்கு? இத சாப்பிட்டா பேச்சு வரும்னு சொன்னாங்களா? இப்பெல்லாம் ஊருக்குள்ள போலி மருந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, பேச்சு வரும்னு மாத்திரை கொடுத்து மூச்சு நிறுத்திட போறாங்க. உஷாராரு. வேற என்ன வேணும்? நானே வந்து வாங்கி தரணுமா? சரி வா. சொல்லுங்க, ஒன்னொன்னதுலயே பத்து பத்து கொடுங்க. மொத்தமே மூணு மாத்திரை தான் எழுதி இருக்கு. நல்லா படிச்ச டாக்டருங்க இப்பெல்லாம் எழுத மாட்டானுங்களே. சரி கொடுங்க. எங்கிட்ட இருந்துடா கிளம்பி வர்றீங்க? இந்தாங்க. ஹே, இந்தா. சீக்கிரம் பேச்சு வரணும்னு மொத்தத்தையும் சாப்பிடாத, அப்புறம் நேரா மேல போயிடுவேன். தினமும் ஒன்னு ஒண்ணு சாப்பிடு, அப்பயாவது பேச்சு வருதான்னு பாப்போம். வாயா வெட்டு முருகா. வணக்கம் தலைவரே. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல தலைவரே, இப்பதான் வந்த தலைவரே. உட்காரு. பரவாயில்ல தலைவரே. அடோ, ஒண்ணு மாதிரி பெரிய ஆளுங்க வரவங்க தான் சேர் எல்லாம் போட்டுருக்கு. உட்காரு. என்னையா, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்ரீபுரம் முதல் ஏர்போர்ட்டுக்கு உன் பேர் தான் வைப்பாங்க போல இருக்கு. நீங்க வேற தலைவரே, கொஞ்சம் டல் தான் தலைவரே. பெரிய பெரிய சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் ஊத்தி மூடி ஊழல்னு போட்டு வச்சுட்டாங்க. வந்தா பண்ண பசங்க எல்லாம் வேலைக்கு அந்த பல்ட்டி அடிக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பழையபடி விவசாய வேலைக்கே போலான்னு முடிவு பண்ணேன் தலைவரே. அதுக்கே ஏன் செலிச்சுக்கிற? மனசுக்கு சந்தோஷம் தர எந்த வேலையும் நல்ல வேலை தான். சரி, என்ன மேட்டர் சொல்லு தலைவரே. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தலைவரே. நீ என்கிட்ட தனியா பேசினா செய்ய போறது அவனுக்கு தான்யா. பரவாயில்ல, சொல்லு என்ன. பரங்கிமலை பக்கத்துல ஒரு சேட்டோட பழைய பங்களா வியாபாரத்துக்கு வந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சு ரிஜிஸ்டருக்கு போகும்போது அந்த கருணாவோட ஆளுங்க வந்து வியாபாரத்தை நாசப்படுத்திட்டாங்க தலைவரே. இந்த கருணாவுக்கு இதே வேலையா போச்சு. ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கிடுவான். தெரிஞ்ச வேலையை விட்டுட்டு தெரியாத வேலையை தப்பு தப்பா பண்ணுவான். காட்டி கொடுக்குற பாய அவன் வலது கையை எடுத்துடணும்யா. திங்கத்துக்கும் கழுவுறதுக்கும் ஒரே கை இருந்தால் தான் துரோகத்தோட வழி தெரியும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை தலைவரா. ஏன்? அவன் எப்பவும் தனியாக இருக்க மாட்டான், பாடி கார்டோட தான் இருப்பான். இப்போ பதவியில் வேற இருக்கான் தலைவரா. அடாயிரம் பாடி கார்டு இருக்கட்டும்யா. இந்த மாதிரி காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வேலை பார்க்குறவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணுமே. இருக்கு தலைவரா. எப்பவும் தண்ணிக்கும் பொண்ணுக்கும் தனியாக தான் போவான். அதானே பார்த்தேன். பொம்பளை ஷோக்கு இருக்காம நேர்மையா நியாயமா ஒரு தொழில பார்க்க மாட்டானே. அது போதும். விடு தலைவர பணம். சரியா விடா. இதான் கர்ணாவோட போட்டோ. இந்த பேரழகம் போட்டோ வேற எனக்கு காமிக்கணுமா? இந்த துரோகி தான் எனக்கு நல்லா தெரியுமே. பாண்டியா, என்ன அப்படி பாக்குற? பாட்டை போட்டு வண்டியடுறா, ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றா. ஐயோ, பத்திக்கிச்சு 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 கண்ணே. பத்திக்கிச்சு
ஹலோ சொல்லுமா. அண்ணா தேவராஜ் அண்ணா, நீங்க சொன்ன வழியா கச்சிதமா முடிச்சிட்டா? செய்ய பயப்படுற வேலையை நீ கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்க. சரி, உனக்கு ஒரு கிஃப்ட்டு குடோனில் வச்சுருக்கேன், வந்து வாங்கிட்டு போ. சரி, நல்லது. சாரிங்க, தெரியாமல் இடிச்சிட்டேன். ஏய் என்ன இடிச்சிட்டு நைஸாக ஓட பார்க்குறியா? கோல மாடு மாதிரி வந்து முட்டுற, கண்ணு தெரியல உனக்கு? பார்த்து வரமாட்டியா? பொம்பளை புள்ளன்னா வண்டி தானா வந்து இடிக்குமா? எந்த நினைப்புல வந்து இடிச்சனே? என்ன நீ இஷ்டத்துக்கும் பேசுற? தெருவில் போகும்போது நீ என்ன பார்த்து போ. எனக்கு என்ன தலைக்கு பின்னாடி கண்ணு வண்டி இருக்கு. என்னடா நீ போன, வரேன் சீக்கிரம் வந்து வரம் போடா. நேர வந்து இடிச்சிட்டு ரொம்ப திமிரா வேற பேசுறியா? விடுவே நான் உன்னை. ஏமா தெரியாம இடிச்சுன்னு சொல்றல, விடுமா? தெரியாம வந்து இடிச்சுன்னு சொன்னா விட்டுவேனா? கொடை உடஞ்சு போச்சு, துணி கிழிஞ்சு போச்சு, இங்க பாரு கையில காயம். இதுக்கெல்லாம் யார் பணம் தருவாங்க? பேச்சு வராதுன்னு என்னமா ஏமாத்தி இருக்கா? மரியாதையா எனக்கு காசு கொடுத்துரு. இல்ல அடி பாவி, கூச்சல் போட்டு இந்த தெருவே கூப்பிட்டுவேன். போட்டிருக்கிற பேண்ட் சட்டையெல்லாம் வந்து உருவிடுவாங்க. எப்படி வசதி? மரியாதையா பணத்தை குடுக்கறியா? இல்ல ஊரையே கூப்பிட்டு என்னமா ஆயாடுற? அடிப்பாவே, பேச்சு வராதும் நம்ப வச்சு என்னைய ஏமாத்திட்டியா? அது ஹே ஜிம்கா ஓடாத, ஹே ஜிம்கா, ஹே ஓடாத, நில் நில் ஜிம்கா, ஹே ஹே ஜிம்கா. என்கிட்ட சீன் காட்டுறியா? பேச்சு வராத நீ சைகையிலே பீலா விட்ட, இன்னைக்கு கிரைண்டர்ல கொட்டின கூழாங்கல மாதிரி லொடலோட என்னமா பேசுற? அடிச்சனா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். ஏய் அடிக்கவே இல்ல, அதுக்குள்ளே ஆளுற, இதுல புது கதையா? கதைக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உண்மைய சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொல்லணும்? எதையாவது சொல்லு. நானும் எங்க அம்மா வந்து ஏரியாக்கு புதுசா வந்திருக்கோம். அம்மாக்கு ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மருந்து மாத்திரை வாங்கறதுக்கு கூட காசு இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். யார்கிட்ட உதவி கேட்டு போனாலும் பல்ல பல்ல காட்டுறாங்க. கொஞ்சம் இறங்கி போனா என்னையே கேக்குறாங்க. இருந்த ஒரே ஒரு வீட்டை வித்துட்டு அம்மாக்கு வைத்தியம் பார்த்துட்டோம். இந்த ஏரியாக்கு புதுசா வந்திருக்கிறதுனால யார்கிட்டயும் உதவி கேட்கறதுக்கு பயமா இருக்கு. அப்பதான் நான் உங்களை முத முதல்ல பார்த்தேன். என்னமோ தெரியல, உங்களை முத முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லவர்னு பட்டுச்சு. இந்த கஷ்டமான நேரத்துல உங்ககிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டா உதவியா இருக்குமேன்னு நினைச்சு உங்ககிட்ட பேச வந்தேன். பார்த்ததுமே பேசுறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. அந்த நேரம் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுத்து ஊமையான கேட்டப்போ பதட்டத்துல ஆமான்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட உண்மைய சொல்லிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இனிமே நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. பேச்சு வராதா? சீக்கிரம் பேச்சு வரணும்னு மொத்தத்தையும் சாப்பிடாத. என்னமோ தெரியல, உங்களை முத முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லவர்னு பட்டுச்சு. ஹே ஜிம்கா, நேத்து என்ன கலர் கலரா கதை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்ட? ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் நந்திதா. ஆமா, உங்க பேர் என்ன? ஏன் இதுக்கு தான் வேலை இருக்குன்னு ஓடி வந்துட்டியா? என்ன லவ் மேட்டர் ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே மச்சான், என்ஜாய். உங்க பேர் என்ன? ஐயா, அவன் என் ஃப்ரெண்டு, அப்படிதான் நாளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவான். என் பேரு நந்தா. நல்ல பேரு. ஆமா, எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எம்பிஏ படிக்கலாம்னு நினைச்சேன், முடியல, அதான் அஞ்சாவதோட நின்னுட்டேன். நீங்க மருந்து வாங்கறதுக்கு நீங்க கொடுத்த பணம் தானே?
சும்மா பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன உங்க அத்தை பொண்ணா மாமா பொண்ணா? இருந்துட்டு போ. யாரு வேணாம்? யாருக்கு? உனக்கா? ஓ, மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா? ஏன் எனக்கு என்ன குறைச்ச? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதுவே ரொம்ப அதிகம். இதெல்லாம் ரொம்ப ஓவர். முதல்ல போய் நல்லா குளி, வேர்வை நாத்தம் வாந்தி வர மாதிரி இருக்கு. வேர்வை நாத்தம் வாந்தி வர மாதிரி இருக்கு. தேவையா? அங்கேருந்து ஒழுங்கா தானே வந்த? அது என்ன உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா மட்டும் ஸ்டைலு? ஆ, ஸ்டைலு. அட்வைஸ் பண்ணது போதும், தூக்கி விடுங்க. போய் தூக்கி விடுறி. பாவம், போய் கை குறி போ. காதலுக்கு கஜானா, கவிஞருக்கு கர்ரானா, காவலுக்கு என்னாலும் ஜவானா. நீ தான் எனக்கு எந்த நாளும் கிழக்கு, உயிரை வரைந்தேன் ஒரு உயிலாய் உனக்கு. ஜின்க மரீனா, நீ ஜின்க மரீனா, நீ ஜின்க மரீனா, நீ ஜின்க ஜின்க மரீனா. போல சின்ன சின்ன கங்காளால பக்குன்னு தான் பத்த வச்ச வேளைன்னு தான் உள்ளுக்குள்ள சுத்தி சுத்தி வந்த ரத்தம் சுள்ளுன்னு தான் ஏறிடுச்சு வேற. தமிழனா வாழத்தான் நினைச்சு போராட்ட களம் புகுந்தே, நீ பாராட்டி கடல் புகுவே. நீ ஜின்க மரீனா, நீ ஜின்க மரீனா, நீ ஜின்க ஜின்க மரீனா. கொல்லாம தான் கொல்லுறியே தெனோ தெனோ என்ன, மத்தாட்டமா நீ கடைஞ்சு எடுக்கிற வெண்ணெய். காதலர்கள் தோத்தாலும் கல்லறை பூ பூத்தாலும் காதல் என்றும் சாகாது, கல்லறைக்கு போகாது. சும்மா இருந்த என்ன துரத்தி பிடிச்ச, சோறு தண்ணி இன்றி கிறங்க அடிச்ச. ஏ முத்து மீனா, 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 நீ தித்திக்கிற தேனா. தேனா மீனா, உன் கண்ணு மீனா, தேனா தேனா, நீ கானா கானா சென்னை கானா. வார்த்தைக்கு
பஞ்சம் வந்ததே, உந்தன் வாசல் என் நெஞ்சம் வந்ததே. ஜின்க மாறினா நீ, ஜின்க மாறினா நீ, ஜின்க மாறினா நீ, ஜின்க ஜின்க மாறினா. முன்னழகும் பின்னழகும் சின்ன மணி தேரு, தேரு மேல ஏறி வர ஆசை வச்சு பாரு. கொத்துச்சு புட்டா லவ் தான், பிடிச்சு புட்டும் ஸ்டவ் தான். காலம் தள்ளி போனாக்கா காதல் ஒரு சவ்வு தான். நான் தான் விரல அடி, நீ தான் தவில, இரண்டும் தனியா எங்கு இருந்தா தவறு. தித்திக்கிற தித்திக்கிற நீ, தித்திக்கிற தேனா. டே கரடே, என்ன ஒரு சீட்டை மறைக்கிற, ஒழுங்கா போடுற. ஆமா, அவன் போட்டாலும் நீ ஆடிடுவ. இந்தா நான் போடுறேன், எடுத்துக்கோ. ஏய் நந்தா பாரு மச்சான். ஏய் நந்தா, என்ன விசேஷம்? காலையில குளிச்சுட்டு பிரஸ்ஸா ரெடி ஆயிட்ட? என்னப்பா புனித யாத்திரைக்கு போற மாதிரி தெரியுது. அதெல்லாம் பொழப்பில்லாதவங்க செய்யற வேலை, நமக்கு எதுக்கு? கோட்ரு, கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும். என்ன நந்தா, ஆளே ஒரு டைப்பா இருக்கிற, பணம் வேற கேக்குற, என்ன விஷயம்? ஏய் விட்ரா விட்ரா, கலாய்க்காத. எவ்வளோ வேணும்? ஒரு 1000 or 2000 கொடு. டே நந்தா, பொண்ணுங்க தலைவாரி பூ வச்சா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனால் ஆம்பளைங்க தலைவாரி டீசன்ஸாக மாறுறானா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கும், அதுவும் லவ்வாக தான் இருக்கும். கேட்டுதான் நடந்தா பணம். போறீங்க அவகிட்ட காட்டுறோம். கையெழுத்த உன் இடத்துல போடு. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். 10 ரூபா அனுப்ப முடியாதுங்க, ஆள் பத்தா கூட இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் 100 நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க, எது எடுத்தாலும் இலவசம், எப்படி நாடு உருப்பிடும்? நான் அப்புறமா பேசுகிறேன். கையெழுத்து போடு. ஏன் என்ன அவசரம் இருக்கு? வரிசையில் வா. ஆமாம், நின்று எண்ணி பார்த்துக்கு வா. எரிஞ்சு விழறோம். என்னடி முத மாதம் சம்பளம் வாங்கியிருக்க, முதல் செலவை என்ன பண்ண போகிற? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுடி, தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீயும் என் கூட வாயே. வேலை செய்யற இடங்க கேட்டு முன்னாடி வேண்டாம் வாங்க. அது என்ன, அது கரண்ட் கம்பத்தை விட்டு வரவே மாட்டேங்கிறீங்க. கம்பத்துல சாஞ்சி நின்னா அதோட ஸ்டைலே வேற. சரி, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஓ, பணம் வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? இன்னங்க உங்க பணம். நான் உங்ககிட்ட பணம் கேட்டனா? நான் வந்தது பிடிக்கலனா சொல்லு, இங்க இருந்து போயிட்டே இருக்கேன். பின்ன வேற எதுக்கு வந்தீங்க? புதுசா பேண்ட் ஷர்ட் வாங்கினேன், உங்ககிட்ட காட்டலாம் வந்தேன். பசங்க புது ட்ரெஸ் போடுறத உன்ன மாதிரி பொண்ணுங்க பார்க்கதானே? அதான் பார்த்துட்டனே. அப்புறம் ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? டி நகர்லயே பெரிய கடை. 2 500 நோட்டு கொடுத்தேன், 1 ரூபா தான் மிச்சம் கொடுத்தான்.
அவ்ளோ விலையா? ஆமா, ஃபாரின் கிளாஸ். சரி, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஆள் அடிக்கிற வேலை. என்ன அடிக்கிற வேலை? மண் எடுக்கிற வேலை, கிரேன் ஆபரேட்டர். அதுக்கேத்த மாதிரி டிரஸ் தான். சரி, உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்களா? எனக்கு யார் லீவ் தர்றது? நானே ராஜா, நானே மந்திரி. இல்ல, நாளைக்கு எங்க கம்பெனி லீவு, கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். அதான். அதை ஏன் என்கிட்ட சொல்ற? நாளைக்கு நீங்க வந்து கரண்ட் கம்பத்துல சாஞ்சுக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ண கூடாதுல, அதுக்குதான் சொல்றேன். ஹலோ, பொண்ணுங்க பின்னாடி அலையறாள் நான் இல்ல. சரி சரி, போய் மண் எடுக்கிற வேலையை பாருங்க. முதல்ல உங்க தலையில இருக்கிற களிமண்ண காலி பண்ணுங்க. சூர்யா மாதிரி சூப்பரா இருக்கும்னா பரதேசி பையன். பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கினாலே இப்படிதான் வானங்கிட்டு போய் நிக்கணும். ஹலோ, எதுக்குதான் நீ கம்பத்துல சாஞ்சுக்கிட்டு ஸ்டைல் காமிச்சிட்டு இருந்தியா? காஸ்ட்லி ட்ரெஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன செஞ்சாரு? பூஜை பண்றதுக்கு சின்ன வயசுலயே என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை ரோட்ல அனாதையா விட்டார். படிப்பும் பாழா போச்சு. பெத்த அப்பனும் என்னை விரட்டி விட்டான். விரக்தியா பேசாத நந்தா, இனிமே எல்லாம் நல்லதுதான் நடக்கும். முதல்ல நல்லது நடக்கட்டும், அப்புறமா வரேன். அப்போ இங்க எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க யார் எனக்கு வழியில் வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்படியா? இந்த கேள்விய உனக்கு சாப்பாடும் மருந்துக்கு பணமும் கொடுத்தப்ப கேட்டிருக்கணும். வளையல போட்டுக்க இஷ்டம் இருந்தா போட்டுக்கோ, இல்லனா அதோ பூ விக்குது பாரு அந்த பாட்டி, அதுக்கு போய் போட்டு விடு. பயப்படுற அவன் பெரிய பிஸ்தாவாமட்டும் ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் காலி ஆகுது மச்சான், ராத்திரி மட்டும் விடவே மாட்டேன். மச்சி, நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். குட் நைட் மச்சான். எங்க போயிட்டானுங்க? ஒருத்தனையும் காணா? கிட்ட வராதீங்கடா. ஏய் 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 ஏய
அவன் மென்டல் ஆயிட்டான்டா. ஐயோ ஏண்டி ஏன் உன யாரு நேரத்தில் தனியா வரசனது? மெயின் ரோடு போய் ஷாரட்ட புடிச்சு போயிடு. சரி, நான் ஒன்னும் இங்க வரல. நான் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருந்தேன், எனக்கு ஓட்டே இருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஓ யாரையா நீ? யோ யாரையா யாரையா? இல்ல வாடா சொல்றேன். இல்ல இல்ல இங்க போறா. இவனை போய் கேக்குறேன். வா 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 இல்ல வா சொல்றேன். யோ வாச்சா யாரையா நீ புள்ளை வெடிக்கு பார்க்கறா? இப்ப தெரியும்டா நான் யாருங்க. தெரியல சார். யோ யாரையா நீ எங்க அழைச்சிட்டு போறே? ஏய் எவன்டா இங்க மேனேஜர்? நான்டா. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? டேய் பொம்பள பிள்ளைகள நைட் டைம்ல ஓவர் டைமா செய்ய சொல்ற மனுஷனா நீ? உங்கட அக்கா தெரிஞ்சீங்க பார்க்கல. ஏய் காசு நான் குடுக்கறேன், ஓவர் டைம் செய்ய சொல்வேன், வேற ஏதாவது செய்ய சொல்வேன், அத கேக்க நீ யாரடா? நான் யாரா? தோ இப்ப காட்டடா. ஏய் ஏய் அதெல்லாம் ஊர்க்கா போடா. கம்பெனியே இருக்காது, காலி பண்ணிடுவேன். ஏய் டேய் வேணாம், சும்மா கேளுப்பா. அவனே கேளுடா கேக்குறேன். இப்ப தெரியதா நான் யாருன்னு? ஓட்டியாடா செய்ய சொல்றேன். உன்னை கேட்க ஆள் இல்ல நினைச்சா தொலைச்சிருவேன். காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு இருக்காருமா உனக்கு? ஏன் கிட்டே சவுண்டு குடுக்குற? இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். இனிமே நந்தித்தவ ஓட்டி கீட்டு லேட்டா அனுப்புனேன், நறுத்து ஊருகா போட்டுருவேன். நான் ஓட்டி செய்யற இல்ல வேற ஏதோ செய்யறேன், உனக்கு என்ன பெரிய? இவனாட்டும் கம்பெனிக்கு வந்து கலட்ட பண்ற? உனக்காக தான் நந்திதா. பைத்திய மாதிரி பேசாத. நீ பண்ண முட்டாள்தனத்தினால நீ உடச்ச பொருளுக்கெல்லாம் மாசம் மாசம் ஏன் சம்பளத்துல இருந்து பணம் பிடிப்பாங்க? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாத, இதுதான் கடைசி. அப்படிலாம் சொல்லாத நந்திதா. ஏதோ கஷ்டப்படும் போது உதவி செஞ்சியேன்னு சகஜமா பழகுனா உனக்கு அதுவே ரொம்ப சலுகையா போச்சு. எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் பிரச்சனைக்கு நீ வர வேண்டாம், உன் வேலையை பாரு. நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு தானே இருந்தேன். நீ தானே வழியே வந்து என்கிட்ட பழகுன. சின்ன வயசுலயே அம்மா விழுந்த எனக்கு பாசம்னா என்னன்னு காட்டினதே நீதான். நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம்னால என்னன்னு எனக்கு புரிஞ்சது. என்ன வீட்டு விட்டு அனுப்பின என் அப்பனு கூட நான் நினைச்சதே கிடையாது. ஆனா உன்னை நினைக்காத நேரமே இல்லை நந்திதா. நிறைய என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், ஆனா உன்னை பார்த்தா வார்த்தையே வராது. நான் உனக்கு என்ன முரண்றது எனக்கு தெரியாது, ஆனா உன்னை இங்க இங்க வச்சிருக்கேன் நந்திதா. நான் செஞ்சது தப்பு தான் நந்திதா, அதுக்காக உன்னை என்னையும் பிரிச்சு பேசாத. எனக்கு பிடிக்கலையா என் முகத்தை பார்த்து நேரா சொல்லு, நான் இங்கே செத்து போயிடுறேன். போகாத, சொன்னா கேளு. உன்னதான் நில்லு நந்திதா. போறியா? போ, திரும்பி பார்க்காம போ. நினைக்கிறேன் நந்தா, நந்தா. டேய் என்னடாச்சு உனக்கு? கத்திக்கல போறா? அடா போறானா? நம்மளா ஃப்ரெண்ட்ஸ்டா, எதுக்குடா இவங்களை அடிச்ச? இந்த லவ் பண்ற பொண்ணு என்ன பண்ணாங்க தெரியுமா? டேய் என்னங்கடா இது? இந்த விஷயத்தை மறைச்சிட்டு நந்தா எங்களை அடிச்சிட்டான்னு மட்டும் சொன்னீங்க? இதை பாருங்கடா, நந்தா அந்த பொண்ணை லவ் பண்றான், இனிமேல் யாரும் விசித்தல் தலையிட கூடாது, புரிஞ்சுதா? இது அப்பவே சொல்ல வேண்டானே, எடுத்த உடனே அடிச்சா? நான் லவ் பண்ற பொண்ணு மேல கை வச்சா அடிக்காம கொஞ்சுவாங்களா? நந்தா தெரியாம பண்ணிட்டேங்க, விடு. டேய் சாரி கேளுங்கடா. அட கேளுங்கடா. சாரி நந்தா, அதான் சாரி கேட்டாங்களா? கத்தி உள்ள வை, உள்ள வை நந்தா. வாடா. டேய் கரடே கை கொடுத்து ஃபிரண்டாங்கடா. ராகுங்கடா.
அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி பசங்களை கூட்டு வந்துட்டா. என்ன நந்தா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அன்னைக்கு பார்த்தது என்னோட ஒரு பக்கம், இது மறுபக்கம். சரி, நேரம் மேட்டருக்கு வருவோம். எனக்காக நீ ஒரு கொலை பண்ணுவோம். தனியாவா இல்லை கூட்டமாவா நீ சொல்லு. பட்ஜெட் என்னன்னு நான் சொல்றேன். கொலையா? ஐயோ, எங்களால் ஆகாதுண்ண. அது சரி, முடியாதுன்னா எப்படி? ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே அதை பற்றி யோசிக்க வேணாம். என்ன நந்தா, கூட இருக்கவங்களுக்கு தில்லு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேணாம். செய்ய போகிற வேலைக்கு கூலியை கரெக்டாக கொடுத்துட்றேன். எனக்கு வேலை சுத்தமாக இருக்கணும், விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. ஆள் யாருன்னு சொல்லணும்? கொலை கேஸ்ன்னு மாட்டிட்டோம், தப்பிக்கவே முடியாது மச்சான். இதை ஒன்று மட்டும் செஞ்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். நாங்கள் ரெடி. அட்வான்ஸ் அது அண்ணே, முன்ன மாதிரிலாம் காரில் ஈஸியாக பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுண்ணே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதெல்லாம் ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் வாங்க, தலைவர்கிட்ட பேசிக்கலாம். வணக்கண்ணே. தம்பி, நீங்களாம் யாரு? அண்ணே, நாங்கள் சுழிக்குப்பத்துலேருந்து வந்திருக்கோம். அண்ணனை பார்க்கணுண்ணே. வெயிட் பண்ணுங்க, வருவார். வணக்கம் தலைவர். வணக்கம் அண்ணே. குப்பத்து பசங்க வந்திருக்காங்க. தம்பிலா வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பிலா. யார் நீங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே, நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற சொல்லி கூப்பிட்டு பசங்க. எலெக்ஷன் வேலை விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தோம். எலெக்ஷன் வேலைன்னு வந்தால் சும்மா கில்லி மாதிரி இறங்கி வேலை செய்வோம்ண்ணே. அதான் ஏதாவது வேலை இருந்தா? தம்பி, எலெக்ஷன் டைமு, நான் வேற உங்களை முன்ன பண்ண பார்த்ததில்ல. உங்களை நம்பி எப்படி? தப்பாக நினைக்காதீங்கண்ணே. தோ இவன் கரடி மணி, சீக்கிரமன்ற தலைவன். தோ இவன் இருக்கா பாருங்க, ஆட்டோ ராம் தலை, சீக்கிரமன்ற தலைவன். நம்ம கூட்டத்துக்கு எவ்வளோ ஆட்டோ வர வச்சிருவானே அவனே. தோ இவனை பாருங்க. வணக்கண்ணே. என்ன மாதிரியே பொது சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, இந்த எலெக்ஷன் கேன்வாசிங், போஸ்ட் ஓட்டுற மேட்டர் எல்லாம் நீங்களே பாத்துங்க. சரி, ஜெயிக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பாடுபடுவோம். இவங்கெல்லாம் நம்ம பசங்க, இவங்களுக்கு வேண்டியது என்னன்னாலும் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நம்ம ராவ் பகல் பார்க்காம வேலை செஞ்சு அண்ணன் ஜெயிக்க வைக்கிறோம், புரியுதா? சரி, வெளில வெயிட் பண்ணும். அண்ணன் நாக்சந்திரன் வாழ்க! அண்ணன் நாக்சந்திரன் வாழ்க! அண்ணன் நாக்அவுட் சந்திரன் வாழ்க! என்ன பாக்குறீங்க, நம்மள மாதிரி அரசியல்வாதிங்க சினிமாக்காரங்களையும் சரக்கு வியாபாரியும் பழச்சுக்க கூடாது. ரசிகர் மன்ற ஆட்களை அரவணைச்சு போனா தான் அரசியல் பண்ண முடியும். ஏய், அங்க பாரு, யூ ஆல் நந்தாவ. என்னடி திடீர்னு அல்ட்ரா மாடர்னா மாறிட்டாரு? நீயே போய் கேளு. ஐயோ, எதுக்குமா வம்பு? நீயே போய் கேளு. வா, என்னன்னா போய் பாப்பமே. நந்தா! ஹேய், என்ன அப்படி பாக்குற? நந்தா, என்னது ஒரே நாள்ல இவ்ளோ மாறிட்ட? இனி எல்லாம் அப்படிதான். வா, ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். வந்து உக்கார். கூப்பிடறாருல, புது வண்டி, ஆசையா கூப்பிடறாரு, போயிட்டு வாடி. சும்மா ஜாலியா ஒரே ஒரு ரவுண்ட். எஸ் கரெக்ட் சிஸ்டர், பாய். ஹலோ, கால அப்படி போட்டு உக்கார். EMB in the house, play it loud, don't bring it down. Rise and steady to the top, spread the word, we coming out. From the streets to the club, you see the crowd, they show us love. We breaking through, so be prepared, we taking over everywhere. Jinka Marina, me Jinka Marina, me Jinka Marina, me Jinka Jinka Marina. Jinka Marina, me Jinka Marina, me Jinka Marina, me Jinka Jinka Marina. காதலுக்கு கச்சானா, கவிஞருக்கு கர்ரானா, காஃபலுக்கு என்னாலும் காத்திருப்பேன் ஜவானா. நீ தான் எனக்கு எந்த நாடும் கிழக்கு, உயிரை வரைந்தேன் ஒரு உயிலாய் உனக்கு. ஜிங்க மரீனா, நீ ஜிங்க ஜிங்க மரீனா.
சொல்லு 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 நிறுத்து மகாஜனங்களே என் பையன் ராமனுக்கு உங்க எல்லாரும் முன்னிலையில ஏன் நிறுத்த சொன்ன அங்க பாரு பூம்பு மாடாட்டம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அங்க போலாம் வாயே ஹே நான் உன்னை கூப்பிட்டு வந்தது தெருவில் நடக்கிற வித்தைய பாக்கிறதுக்கு இல்ல இப்போ ரிலீஸ் ஆன படம் பாக்கிறதுக்காக படம்லாம் அப்புறம் முதல்ல அதை போய் பார்க்கலாம் நந்தா வா ஐயா தலைய தலைய ஆட்ட சொல்லி கையில எடுக்கிற காசை பிடிக்கணும் தேவையா இது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்ப அந்த பூம்பு மாட ஆட்டத்தை பார்த்தே ஆகணும் அந்த ரெண்டு மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா கல்யாணம் மட்டும்தானா அதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும்தான் சீதா உனக்கு பிடிச்சிட்டா வெக்கப்படாம சொல்லுடா நம்ம வீட்டு பொண்ணுல என்ன ஒசரம் உன்னோட கொஞ்சம் கம்பி அமுட்டான் சொல்லியா பொண்ணு விட்டுக்காரே இதா என் மக சீதா ஓ மக சீதாவுக்கு என் மக ராமனை கட்டிக்க சம்மதமானு கேட்டு சொல்லு அம்மா சீதா கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சிருக்கு பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஜம்முன்னு இருக்கான் மாட்டேன்னு சொல்லாம கட்டிக்கம்மா மூணு கட்டு புல்லு கட்டும் ரெண்டு மூத்த புண்ணாக்கு வாங்குறதுக்கு முன்பணமா பொண்ணு விட்டா இருக்கு இந்த பணத்தை உங்க முன்னாடி சாட்சியா வச்சு கொடுக்குறானுங்கோ சீதா இந்த அட்வான்ஸ் பணம் போதுமா பத்தலையாங்க பணம் பத்தலையா வேற என்ன பட்டுப்புடவை வேணுமா ரெடியா இருக்கு இந்த அப்படியே சீதாவை பட்டுப்புடவை போதுமா பத்தலையா அதுவும் பத்தலையாங்க வேற என்ன வேணும் உள்பாடி வேணுமா அது சரி இது இல்லாம எப்படி ஜாக்கெட் போட முடியும் இந்தாங்க சீதா நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க திருப்தியா இப்ப திருப்தியாங்க தலைய ஆட்டின மாதிரியே தெரியலையே ராமா மணமல்ல உட்காரப்பா சீதாவை கொண்டு வந்து ராம பக்கத்துல உட்காரவங்கப்பா சீதாவுக்கும் ராமனுக்கும் உங்க முன்னாடி கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடக்க போகுது எல்லாரும் ஜோரா அவர்தான் கை தொட்டுங்க என்ன அப்படி பாக்குறேன் உன் அழகான காலுக்கு ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்த்தேன் என்ன கண்ணை மூடு சொல்றேன் இப்போ கண்ணை தர ஹாய் கொலுசு வெறும் கொலுசு இல்ல வெள்ளி கொலுசு குடு நானே போட்டு வரேன் சரியா எங்க அம்மா கேட்டா என்ன சொல்றது உன் மருமகன் கொடுத்தான்னு சொல்லு நல்ல கதையா இருக்கேன் வேணா உங்க அம்மாவுக்கும் ஒன்று வாங்கி தரேன் கொண்டு போய் குடு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முதல்ல நமக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் நானே எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் நீ கொலுசு மாட்டு நானே என் காலை தரேன் கைய தெரியோ கால தெரியோ பாக்கலாம் ஆமா நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் புது புது சட்டை போடுற பெரிய பைக் வாங்கியிருக்க கை நிறைய பணம் இப்ப வெள்ளி கொலுசு வேற இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்க இருந்து வந்தது பணம் அதுவா மண்ணெடுக்க புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு வெயிட் பார்ட்டி கை நிறைய பணம் கொடுத்தான் நாளைல இருந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் சரி சரி பணத்தை வீண் செலவு பண்ணாத ஐயோ நேரம் ஆயிடுச்சு அம்மா காத்துட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் அம்மா மருந்து சாப்பிட்டியாமா சாப்பிட்டேம்மா வயசு பொண்ணு நேரத்தோட வீட்டுக்கு வரலன்னா மனசு படப்படன்னு அடிச்சுக்குது ஏம்மா லேட்டு இன்னைக்கு ஓட்டி இருந்துச்சா ஆமாமா அதுவும் ஓட்டி மாதிரி தான் ஆஹா அம்மா பசிக்குதுமா இதோ உடனே எடுத்து வைக்கிறேமா நான் முகம் கழுவிட்டு வரேன் கடவுளே போதுமா நந்திதா என்னடா அம்மா எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்காங்களேன்னு தப்பா நினைக்காதம்மா நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கம்மா நான் மாப்பிள்ளை பார்த்தாலும் நீ வேணாங்கிற நீ யாரையாவது விரும்புறியான்னு கேட்டாலும் இல்லைங்கிற அப்படி யாராவது உன் மனசுல இருந்தா சொல்லுமா அந்த பையனுக்கே உன நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அம்மா இத பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் கூடிய சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேம்மா கவலைப்படாத நீயும் சாப்பிடு சரிம்மா சாப்பிடு
இந்த தடவை அவங்க தலைகீழா நின்னாலும் ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கு இந்த கள்ள ஓட்டு போட்டு காசு கொடுக்கற கலாச்சாரமே தேவையில்லை. நல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க போறோம். என்ன சொல்றீங்க? ஏ நந்தா, என்ன அங்கே நின்ட்ட? அங்க வா. ஏய், நீ முக்கியமான ஆளியா? பக்கத்துல உட்காரு. இல்லண்ணா பரவாயில்ல, நீ என் தம்பி மாதிரி உட்காரு. இருக்கட்டும்ண்ணா, பரவாயில்ல. பழக்கமான கொஞ்ச நாள்ல என் மனசுக்குள்ள வந்துட்டயா நீ? உட்காரு அண்ணா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மறந்துடாதீங்கண்ணா. டேய், மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டியா? மறக்கிற ஆளாடானா? ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணா. டேய், அண்ணன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் கேள்றா, நான் செஞ்சு தர்றேன்டா. அண்ணா, இன்னைக்கு நம்ம ஏரியாவில் உங்கள் பேரில் அன்னதானம் பண்ணுறோம். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஏரியா மக்களும் சந்தோஷப்படுவாங்கண்ணே. டேய் வாடா, எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே போவோம். வா. இல்லைண்ணே, நீங்கள் வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து சாப்பிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. மக்கள் நம்பிக்கை தான்டா முக்கியம். நீங்கள் எல்லாரும் இருந்துங்க சாப்பிடுங்க, நான் தம்பியோட போயிட்டு வந்துடுறேன். ஆனால் நீங்கள் திடீர்னு வரேன்னு சொன்னதுனால கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க முடியலண்ணே. அண்ணே வாங்கண்ணே. போஸ்டர் கெஸ்ட்லாம் பிரமாதப்படுத்தி வச்சிருக்க. போலண்ணே. வெரி குட், வெரி குட். வா வா வா. எங்க உங்க ரெண்டு பேரும்? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க அனுப்பிருக்கேன், வந்துருவாங்க, நம்ம போலாம். வேண்டாம், தப்பு பண்ற. நான் யாரும் தெரியாம மோதுற, உன்னை உரு தெரியாம பண்ணிடுவேன்டா. ஏய், பீஸ் பீஸா பண்ணிடுவேன். ஏய் ஏய், ஆள் தெரியாம மோதுறீங்கடா. அண்ணா, நாக்சந்திரனா, இது ஒண்ணு குத்து சண்டை இல்ல, ஒரே அடியில நாக் அவுட் பண்றதுக்கு. ஏய் வேண்டாம். ஏய், இது மாதிரி ஒரு இடத்துல தன்னந்தனியா வந்து நின்னு அஞ்சு பேர் கையில லாங் சைஸ் அருவா ஓட உன்னை ரவுண்டு கட்டி சுத்தி நின்னா நீ வெறும் செத்த பாம்புக்கு சமம், புரியுதா? வேண்டியானோ. என்ன விஷயம்
பயமா இருக்கடா மச்சி. டேய் நந்தா, எங்கடா போற? மனசு சரியில்லடா, நான் போய் நந்திதாவை பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க பைத்தியமா, நான் சொல்றது புரியல? நான் போட்டமே நாகச்சந்திரன் பொழைச்சுக்கிட்டேன்டா. சொன்னா கேள் நந்தா, இப்ப இருக்கிற நிலைமையில வெளியில போனா மாட்டிக்கும்டா. சொன்னா புரிஞ்சுக்கடா. என்னமோ தெரியலடா, அவளை பார்க்கணும் போல இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். இதுக்குதான் சொல்றது, இந்த மாதிரி தொழில் பண்றவனுக்கு லவ் வேணான்னு ஐயா இப்ப தெரியுதா? எவன்டா எழுதி வச்சிருக்கா ரவுடிங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு? ஏன் சார் எழுதி வச்சிருந்தா கேப்பீங்களோ? இந்த பிரச்சனையில உன் ஒருத்த உசுரம் மட்டும் சிக்கல, இங்க எல்லாரும் உடனே அதான் மாட்டிட்டு இருக்க, அதை தெரிஞ்சுக்கடா. நீ நந்தா இரு, டேய் சும்மா இருடா, சொன்னா கேள் நந்தா, சூழ்நிலை சரியில்லை, புரிஞ்சுக்கடா. சரி கொட்ற, உன் வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், நான் போல. டேய் ஒருத்தன் ஒருத்தன் முறைச்சு நிற்காதீங்க, புரிஞ்சுதா? நந்தா நந்திதா எங்க? ஒரு வாரமா வேலைக்கே வரல. அண்ணா இங்க நந்திதா வீடுங்க. என்ன நந்திதா? அந்த ஊர்க கம்பெனில வேலை பாக்க. அந்த பண்ணா நேரா போய் ரைட்ல திரும்பினா மூணா நம்பர் வீடு. சரி. பெரும் கொலுசு இல்ல, வெள்ளி கொலுசு. Thank you.
திசையினில் ஓடும் இறகிது இங்கே போகும் யார் கண்டார். வாழ்க்கை விரட்டுது காதல் அடைக்கிது வேகம் நெஞ்சை யார் கண்டார். உன் வார்த்தை உரை என்று நேரம் எந்த வாழ்வின் எதிர்காலம் உன்படியில் முடியாதோ கூந்தல் இடலில் வந்து என் உயிரின் பறவை அடையாதோ என் கண்ணில் ஒளி வற்றி போகும் என் இதயம் உள்ளே வலிக்கிறதே உன் குழுசின் சத்தம் ஒழிக்கிறதே மட்டும் உன் ஜோடியோட ஜாலியாக இருக்கிற. ஆனால் என் நந்திதா என்னை விட்டு எங்கேயும் எஸ்கே போயிட்டா. உன் ஆட்டோன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பூம்பு மாட்டு சத்தம் எங்கே கேட்டாலும் உடனே ஓடி வந்துடுவா. படுக்குறியா? படு படு. அவன் எழுப்புறான் கொய்யா. தூக்கத்தில் தவுல வச்சுக்கிறான். அப்படி அந்த மொழி முடிக்கிறீங்க பம்புனா விட்றோண்ணா. ஒழுங்கா பூம்பு மாட்டு ஆட்டத்தை கத்தி கல்யாணத்தை பண்ணுங்கடா. என்ன சாமி புல் சரக்கா? அடுத்த ராத்திரில நான் வாழ்ச்சா போலீஸ் என் பின்னாடி வந்து வாசிடும் சாமி. போலீஸ் மட்டும்தான் தவுள் வாசிப்பாங்க. நந்தாவும் நல்லா வாசிப்பாண்டா. அர்றா ஊதுரா நீ அர்றா. தன்னோடு காண்பதெல்லாம் தலைவா தங்களுக்கு தொண்டமில்லை. ஏய் வாச்சது போது நிப்பாட்டு. ஏந்திரிங்க ராமனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணு. ராமா சீதாவா உனக்கு பிடிச்சிருக்காடா? நீ எதை கேட்டாலும் தலையாட்டு வேணா ராமா. காதல் கிதல்னு சொல்லி என்ன மாதிரி ஆயிடாத. காதல் வலி சாதாரண வலி இல்லை. என் நந்திதா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என் கண்ணிலேயே படக்கூடாது. ஐயோ கையடு. பெரிய ஜெமினி பீபி. இல்ல சித்ரா, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் அவனை மறக்கல, அவனை மறக்கவும் முடியாது. நான் அவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவன் இல்லாம என்னாலயும் வாழ முடியாது. எனக்கு எது வேணும்னாலும் நான் என் அம்மாவை கேட்கணும். நான் தனியா எதுவும் செய்ய முடியாது. என்னடி சொல்ற? புரியற மாதிரி சொல்லு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டாரு. எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணா இருந்தான். வீடு வீடா பூ வைத்து எங்க அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. அண்ணன் நல்லா படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், அதான் எங்க அம்மாவோட ஆசை. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன்னு எங்க அண்ணன் சொன்னான். அதுக்கு அம்மா சரின்னு சொன்னாங்க. மாசம் மாசம் கஷ்டப்பட்டு பணம் அனுப்புனாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நந்திதா அண்ணா நல்லா இருக்கேமா? நான் நல்லா இருக்கேன். அம்மா அண்ணா வந்திருக்கு. எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி குற்றவாளி. இவர் வெள்ளை சுபுவின் வலது கரம் என்றும் காலேஜ் படித்துக் கொண்டே ரவுடி தொழிலில் ஈடுபடுவதால் இவர் காலேஜ் குமார் என அழைக்கப்படுவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்குவதை போலீஸ் கைகட்டி வேடிக்கை பார்க்காது என்றும் குண்டர் சட்டமும் தேவைப்பட்டால் குண்டும் போட்டோவை டிவியில போட்டு
யாரோ பெரிய ரவுடியோட பிள்ளைய கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்களே, உண்மையா? உண்மையா வாடா சொல்லுடா, உண்மையா, உண்மையா வா. அண்ணா சொல்லுண்ணா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பெரிய வேலைக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிச்சு எங்களெல்லாம் காப்பாத்துவான்னு பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டேனே, அந்த கனவுல மண்ணு வாரி போட்டுட்டு இப்படி கொலகண்ணா வந்து நிக்கிறியே, ஏண்டா ஏண்டா? ஐயோ, ஒரே என் முகத்துல காரி துப்பமே, நான் எங்க போய் சொல்லிக்குவேன்? கடவுளே கடவுளே கடவுளே. பாருமா, ஐயில்ல எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குமார், அங்க என்ன நடந்துச்சு உண்மையை மறைக்காம சொல்லு. சார், நான் காலேஜ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணது உண்மைதான். அதே ப்ராசஸ்ல ஒரு சில ரவுடிகளோட பழக்கம் ஏற்பட்டது. ஆனா நான் ரவுடிசம் மட்டும் செய்யல சார். ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜில் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்தோம் க்ரௌண்டில். அப்போது வெள்ளை சுப்புக்கிட்ட அடியாளாக இருக்கிற என் ஃப்ரெண்டு ஷங்கர் அங்கே வந்தா. ஏற்கனவே வெள்ளை சுப்புவுக்கும் வால்வடிவலுக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு. எந்த விவரம் தெரியாத என்ன ஷங்கர் பைக்கில் ட்ராப் பண்ண சொல்லி கூப்பிட்டான். நடக்க போகிற விபரீதம் என்னன்னு தெரியாமல் நானும் அவன் கூட போனேன். என்னடா இதெல்லாம்? ஒன்றும் குமார், நம்ம சுப்பண்ணனுக்கு அந்த வால்வடிவலு சும்மா குறைச்சி கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு சின்னதாக ஒரு ஜெர்க் கொடுக்கணும், அவ்வளோதான். எனக்கு எக்ஸாம் இருக்குடா, இதுக்கெல்லாம் பயந்தாயப்படுறா? என்னமோ, என் மனசுக்கு சரியா பண்ணலடா. நான் தம்பிய பாருண, கம்ப்யூட்டர்ல இன்னமா படிக்கிறான்னு. அடையா, படிக்கலடா, அவன் பாட்டு கேக்குறான். அப்படியா? அங்க பாரு, அப்பா காரை விட்டு கீழே இறங்க கூடாது. இங்க பாருமா, உங்க பையன் கேஸ் ரொம்ப சிக்கல்ல இருக்கு. முன்ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துக்கு. இந்த வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எங்க போய் எப்படி வாழ்வேன்? எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது. உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது. பாருமா, செத்து போனது பெரிய ரவுடியோட மகன். அவனுக்கு அரசியல் செல்வாக்கு அதிகம். உங்க பையனுக்கு பாதுகாப்பு வேணும். முதல்ல போய் கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லுங்க. கொஞ்ச நாள் போலீஸ் பாதுகாப்புல இருக்கட்டும், மத்ததை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? முதல்ல போய் கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லுங்க. நந்திதா, அம்மாவை பத்திரமா பாத்துக்க. சரிண்ணா. அவன் போனோ என் காலடியில வந்து உள்ளனும். போகடா. Oh, no!
அன்னைக்கு ரவுடிங்க எங்க அண்ணனை வெட்டினதை பார்த்த எங்க அம்மா நெஞ்சு வழியால செத்து செத்து பிழைக்கிறாங்க. படிச்சு பெரிய ஆளா வருமானு நினைச்சாங்க எங்க அம்மா. ரவுடியா மாறி ரவுடிங் லாலிய வெட்டி செத்துட்டானேன்னு நினைச்சு நினைச்சு எங்க அம்மா தினம் அழறாங்க. இந்த நேரத்துல போய் நான் ஒரு ரவுடியை தான் காதலிக்கிறேன்னு எங்க அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் சித்ரா? நந்தா ரவுடியா? ஆமா சித்ரா, எங்க தெருவில் எங்க கண்ணு முன்னாடியே நாக் சந்திரன் நந்தா வெட்டினதை நானும் எங்க அம்மாவும் பார்த்தோம். இந்த நிலைமையில நான் நந்தாவை தான் காதலிக்கிறேன்னு எப்படி சித்ரா எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்? அதான் அவனை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணேன். நான் வேலை செய்யற இடம் வீடு எல்லாத்தையும் மாத்திட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியக்கூடாது. பாக்குறியா? ரெண்டே ரெண்டு நாள் பிக்கப் பண்ணி என் கூட பாட்டு பாட வைக்கிறேன். பாருமா, அவங்க உடம்பு இருக்க இருக்க ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு இருப்பாங்கனே சொல்ல முடியாது. மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். இருக்கிற வரையும் சந்தோஷமா வச்சுங்க, ஓகேவா? ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொன்னாரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாதம்மா. நீ அழக்கூடாது, அழாத. அம்மா நந்திதா, நாளுக்கு நாள் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. நான் கண்ணை மூடத்துக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஏம்மா, நீ யாரோ ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு, அந்த பையன் யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே. ஏ எங்க எனக்கு அப்புறம் நீ அனாதையா ஆதரவு இல்லாம போயிடுவேன்னு பயமா இருக்கு. இந்த பிளகா பசங்கிட்ட பொறுப்பு கொடுத்தது தப்பா போச்சு. ஆர்டர் புள்ளி கல்யாணம் பண்ணி வச்சா அது மாதிரி ஆயிடுச்சு. எலெக்ஷன் வேற நெருங்கிடுச்சு, காசை வாங்கினீங்களா? பொறுப்பா வேலை முடிக்க வேண்டியதானே, எனக்கு ஏண்டா இப்படி டென்ஷன்? நந்தா, நான் என்ன கேள்விப்பட்டேன் உனக்கு லவ் கிவ்னு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குண்ணே? உங்க வேலையை முடிக்கணும் அவ்வளவுதானே? என்னடா முடிக்கிறேன். டேய் வாங்கடா. எவனுமே முன்னால நின்று பேச பயப்படுவான், இவன் எப்படி பேசிட்டு போறான்? இவன் தில்லே தில்லு தான். ஹாய், என்னடா செல்லம்? வீட்டுக்காரமா, இந்தாங்க சக்கரை, அன்னைக்கு வாங்கிட்டு போனேன்ல அது. இப்போ அதுக்கு என்னமா அவசரம்? இருக்கட்டும்மா, இருக்கும்போது கொடுத்தா தானே இல்லாத போது வாங்கிக்க முடியும். பாருங்கம்மா, ஓயாமல் அழுதுட்டு இருந்த குழந்தைங்க நந்திதா கிட்ட போனதை எப்படி சிரிச்சு விளையாடுறாங்க பாருங்க. அவளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வேணும் நந்திதாம்மா, நான் ஒன்று கேட்பேன், தப்பாக நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்கம்மா. அம்மா இல்லாத ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் என்னதான் குழந்தைங்களுக்கு பாசத்தை கட்டி வளர்த்தாலும் அது தாய்ப்பாசத்துக்கு ஈடாகுமா? நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் உங்கள் பொண்ணு நந்திதாவை. என் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு வசதி இல்லை. இதை விட நல்ல இடம் எங்களுக்கு எங்கம்மா அமைய போகுது?
நீங்க கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறோம். அந்த ஆண்டவனா பார்த்துதாமா இப்படி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இருந்தாலும் நந்திதா ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. நாம பேசுறத அவ கேட்டுட்டு தனமா இருக்கா. நான் சொன்னா அவ நிச்சயமா கேட்பாமா. வட்டிக்கு சட்டி தூக்குற பரதேசி பசங்க ஆள் தூக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? இதுக்கு பின்னாடி எவன் இருக்கான்? இவ்வளவு தைரியம் எவனுக்கு நான் வந்துச்சு? எனக்கு 24 மணி நேரத்துல தெரிஞ்சாகணும். இந்த மேட்டருக்கு அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது நீங்க தானே? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுண்ணே. நல்லா தின்ட்டு வந்து மப்பிள பேசு. நோ, ஏன் டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு போலீஸ் கேட்கும் போது இங்கிலீஷ் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். சளி பசங்க கண்டுக்கவே இல்லை. என்ன ஃபீல் பண்றானே? பாடியோட பாடிய பாசு கட்டணுமா சொல்ல? இல்ல நடுக்கடல கள்ள கட்டி இருக்கணுமா சொல்ல? அடியாளா இருந்தா அப்படித்தான் ஐடியா வரும். முட்டா பசங்களா, போலீஸ் கேசன் போனா சட்டம் தான் கடமையை செய்யும். தேவைப்பட்டா துப்பாக்கியும் சுடும். போலீஸுக்கு போய் என் உயிருக்கு நானே குறி வச்சுக்குவா? அதனால தான் போலீஸுக்கும் போல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கூடவே இருக்காங்க முட்டா பசங்க, முட்டா பசங்க. என்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு காலங்காலமா ஒரு சட்டம் இருக்கு, பணம். அதை மீறினா அப்புறம் தாண்டா அடி உத குத்து கொலை நீதி நியாயம் எல்லாமே. முதல்ல அந்த நீங்கள் யார் கொடுத்த பணத்துக்கு சோரம் பண்ணாங்கன்னு தெரியணும். மற்றத நானே நேரில் டீல் பண்ணிக்கிறேன். என்னடா கேட்டா சிரிக்கிற? உங்ககிட்ட தானே கேட்குறேன். நந்தா யாரடா? என்னடா அப்பா, எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்க தெரியல. படிக்க தெரியணும்னா மெதுவா கேட்கணும். என்னமோ சவுண்ட் கொடுக்கற, சா வச்சிருவேன். மண்டலா நந்தி, பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிற? யாரா நந்திதா? ஹவுஸா? அது புட்டுக்குச்சா? அதான் நைட் ஆயிட்டியா? டேய், லவ் பண்றவன் எல்லாரும் ஒரு நாள் தண்ணி அடிச்சு டைட்டாயே தீரணும். அதான்டா விதி. நீ சொல்ற காதை தத்துவத்தை கேட்டு போதுனா வேலடா. எங்க அண்ணன் நாகசந்திரன் போட சொன்னது யாரும் சொல்லு, இல்ல குத்தி ஏத்திடுவான். வா வாடா சொல்ற. Yeah!
பணத்துக்கு பல்லாக்கு தூக்குற பரதேசி பசங்களா? நானே என் நந்திதாவை தொலைச்சிட்டு வேதனில் இருக்கேன். நீங்க என்னடாண்ணா நாகச்சந்திரனை போட சொன்னது யாருன்னு கேட்டு என்ன அடிக்க வரீங்க? அந்த தேவராஜ் என்னடா ஏண்டா இன்னும் நாகச்சந்திரனை போடாம இருக்குன்னு என்ன மிரட்டுறான்? என்னடா உங்க எல்லாருக்கும் மர கண்டு போச்சா? எல்லாரும் போய் அந்த தேவராஜத பிடிச்சி தொங்குங்க. அவன் சொல்லுவான் நாகச்சந்திரனை நாக் அவுட் பண்ண சொன்னது யாருன்னு. வெளியாட்களா என்ன இனிமே நம்மளுக்குள்ள மூணாவது ஆள் வரக்கூடாது சரியா? சில நேரத்தில் சில மனுஷங்களை நேரடியா நம்ம கையால சிவலோகான பொறுத்து ஒரு புண்ணியம் ஒரு மரியாதை. என்ன என்ன என்னடா உங்க ஆளுங்களை என்ன தூக்க சொல்றியா? தூக்கிட்டானுங்களா? அசைய மாட்டானுங்க. நேத்தே பொட்டி புட்டி குட்டி குடுத்து வாங்கிருக்கேன் வேலைக்கு. அரசியல் பண்றது சுலபம் சந்திரா, ஆனா ரவுடிசம் அப்படி இல்ல. எந்த க்ஷணம் யாரு குரூப் மாறுமா, யாரு யார போட்டு தள்ளுவான்னு யூகிக்க முடியாது. இன்னைக்கு நீ என் கையால சாவணுன்றது உனக்கு எழுதப்பட்ட விதி. அதான் நீயா என்ன தேடி வந்த? இவன் என் கையால செத்தான்னு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. எங்கடா அந்த நந்தா? தானந்தன்னா 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 தானந்தன்னா
ஐப்பசி மாதத்தில் நாலு முகூர்த்த தேதி இருக்குது. அதில் மூணாவது வர்ற முகூர்த்த தேதி ரொம்ப பொருத்தமாகவும் அம்சமாகவும் இருக்குது. அதுக்கு முன்னாலே ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கய்யா. ஏம்மா அவசரப்படுறீங்க? இல்லைம்மா, சுபகாரியத்தை அவ்வளவு தள்ளி போட வேணாமே என் மனசுக்கு தோணுது. நீங்கள் கவலையே படாதீங்க, கல்யாண வேலை மொத்தம் நாங்கள் பார்த்துக்குறோம். என் பொண்ணு கல்யாணத்தை நல்லா செலவு பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ எங்களுக்கு வசதி இல்லையே. எங்கள் மகளிர் குழுவில் நந்திதா கல்யாணத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள். அப்புறம் என்னம்மா, இவ்வளோ பேரும் ஆதரவாக இருக்கும் போது சந்தோஷமாக தட்ட மாற்றிக்க வேண்டியது தானே? என்னமோ தெரியல, உங்களை முத முதல்ல பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு பட்டுச்சு. முதல்ல நமக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் நானே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். நினைக்கிறேன், விரும்புறேன். யாரு? யார் வந்திருக்காமா? தெரியலம்மா. போய் கதவை திறந்து பாருமா. சரி. யாரு? அண்ணா? அண்ணா, அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா? யா ரோந்து வந்த போலீஸ்காரங்க அந்த ரவுடிங்களை மடக்கி என்னை காப்பாத்திட்டாங்கம்மா. அப்புறம் கோர்ட்ல கேஸ் நடந்து அங்க நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னை விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. போகட்டும்பா, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. நல்ல சமயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நம்ம நந்திதாவுக்கும் இந்த வீட்டு ஓனரம்மா பையனுக்கும் கல்யாணம் ஏற்பாடாயிருக்கேன். நந்திதாவுக்கு கல்யாணமா? செல்லம், கல்யாண வேலையெல்லாம் இருக்கேன், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த தெய்வமா பார்த்துதான் உன்னை இந்த நேரத்துல அனுப்பியிருக்காரு. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. இனிமே ரவுடி தொழிலுக்கே போக மாட்டேன். கூலி வேலை செஞ்சாவது உங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துறேம்மா. நந்திதா மேரேஜ ஜாம் ஜாம் நான் நடத்துறேம்மா. பணத்தை கொடுத்தா ஆஃப் ஃபுல்லு நடிச்சிட்டு எனக்கே ஆஃப் வைக்கிறீங்களா?
வட்டிக்கு விட்டு ஏழைங்க வைத்திருச்சில்ல வாழற பரதேசி பசங்க. ஒத்துக்கிட்ட வேலையை செஞ்சு முடிக்க வக்குல படம் படம் செல் வச்சிட்டீங்களா? எங்கடா நந்தா? என் பணத்துல அவர் மஜாவா இருக்காரா? அவங்க கணக்க நான் முடிக்கிறேன். உங்க கணக்கு யார முடிப்பா? சொல்ற மாதிரி செய்றீங்களா? புரியுதா? புரியுதா? புரியுதுடா. புரியுதுண்ண. அதனால பாவம் விட்டுருங்கண்ண. விட்டுறேன்டா, விட்டுறேன்டா. ஏய் நந்தா, உங்களுக்கு ஃப்ரெண்டாடா? இல்ல இல்ல, என்ன ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்ட்னு சொல்லீங்க, போங்க. பணத்தை கொண்டு வாங்கடா. நந்திதா, ஏமா என்னமா, ஏமா அழுற, என்னாச்சு? அழுதமா? அண்ணா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைண்ணா. விருப்பம் இல்லையா? ஏமா, நான் ஒருத்தரை விரும்புறேன்னா அவரும் என்ன உயிருக்கு உயிரா விரும்புறாரு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவரு கூட தான். அட கடவுளே, இப்ப வாதி என்கிட்ட சொன்னிய பிடிக்காதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீயும் நிம்மதியா வாழ முடியாது, நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது. நிறுத்துடா. என்னடா பேசுற நீ? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, இப்ப அவ பேச்ச கேட்டு நீ ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணேன்னா நமக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும். நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், வார்த்தை மாறக்கூடாதுடா. ஆனாலும் நமக்கு என்ன சொத்து இருக்குன்னு அவ பேச்ச கேட்டுட்டு நீயும் பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க. ஏண்டி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன், யாரையாவது விரும்புறியா? அப்படி இருந்தா சொல்ல, அந்த பையனுக்கே உன்ன நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நான் கேக்குறப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்துட்டு இப்ப இஷ்டம் இல்ல பிடிக்கலன்னா என்னடைய அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றபடிதான் கேட்கணும். இந்த கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும்? அப்படி இல்ல என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது. அம்மா, என்னன்னா இது? நந்திதா, அம்மா சொன்னதை கேட்டு கவலைப்படாதமா. இந்த கல்யாணம் நடக்க இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது அந்த பையனை கூட்டிட்டு வா. அம்மாவை சமாதானப்படுத்தி நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கவலைப்படாதமா, அண்ணன் சொல்றேன்ல, கவலைப்படாத. சித்ரா, சித்ரா! நந்திதா! ஏ நந்திதா, என்ன திடீர்னு வீட்டுக்கு? என்ன விஷயம், உள்ள வாடி. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சித்ரா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுடி. நான் உங்ககிட்ட எங்க அண்ணனை பத்தி சொன்னேன்ல, அவன் சாகல, நல்லபடியா திரும்பி வந்துட்டான். என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். ஏன் டென்ஷனா இருக்க? எங்க அம்மா எனக்கும் எங்க வீட்டு ஓனர் பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க சித்ரா. நாளைக்கு காலையில கல்யாணம். நான் நந்தாவை காதலிக்கிற விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். நீ அவனை கூட்டிட்டு வா, நந்தாக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்க அண்ணன் சொன்னான். நீ நந்தாவை பாத்தியா சித்ரா? இல்லடி, நான் அவனை பார்க்கவே இல்லை. நந்தா இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிக்கவே முடியல சித்ரா. பாட்டி, நந்தாவை பாத்தீங்களா? பாட்டி, நந்தா! நந்தா! Thank you.
ஏய் நந்தா! ஏன் சார் சாவ சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க? வண்டி எடுங்க சார். இல்ல சார், அவன் என் மகன் சார். ஏன் சார் இப்படி இருக்கான்? நாம பெத்த பிள்ளைக்கு நாட்டுக்கு நல்லது செய்யலனால ரவுடியாவும் கிரிமினலா மாறி நாட்டை கெடுத்துடக் கூடாது சார். அவன் இப்படி வீணா போனதுக்கு நான் தான் சார் காரணம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் குமார். வாங்க வாங்க வாங்க. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. இறங்குமா இறங்குமா, பார்த்து இறங்குமா. எவ்வளோப்பா? 50 ரூபா சார். வரம்பா, பார்த்து வாங்கம்மா. ஆ வணக்கம் தம்பி. வாங்க வாங்க வாங்க. ஹலோ அண்ணா, ஹரிஷ் பேசுகிறேன். சொல்லு. காலேஜுக்கு மறு சகலை. அந்த குரூப் ரிலீஸ் ஆன அன்றைக்கி நம்ம ஆளுங்க அவனுக்கு 3 பேரையும் வெட்டி ரெட்டேரி பக்கம் தூக்கி கிடாச்சிட்டாங்க. அப்புறம் அவன் மட்டும் எப்போ உயிரோட இருப்பான்? எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், அண்ட மாசில் என் முன்னாடி தான் நிற்கிறான். நம்ம ஆளுங்க சொன்னதான் பொய்யில. தங்கச்சியும் மாப்பிளையும் ஏற்றுறேன். ஆ சொல்லல, உயிரோட நிக்காம்பார். நம்பிக்கை துரோகி. அன்னைக்கு நடு ரோட்ல என் கண்ணு முன்னாடியே என் மகனை வெட்டி போட்டு என் வீட்டுல எழவு சத்தம் கேட்க வச்சுட்டு இன்னைக்கு உன் வீட்டுல சந்தோஷமா கல்யாண சத்தம் கேக்குறியா? அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைனே. அன்னைக்கு வெள்ளசு பாடு கூட வந்ததோட சரி, சத்தியமா அந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைனே. ஐயா, உங்களை நான் கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பிள்ளைக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயா, எத்தனையோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்போதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. இந்த நேரத்தில் எந்த குழப்பமும் பண்ணிடாதீங்க. இனிமே என் பிள்ளை உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். ரவுடி தனத்தை விட்டுட்டு இப்போ அவன் நல்லவனா இருக்கு. ஐயா, தயவு செஞ்சு இங்க வந்து எந்த சண்டையும் போடாதீங்க, பிரச்சனைக்கு வேண்டாம். ஐயா, உங்க காலில் விழுந்து கேட்கறேன். ஐயா, மன்னிச்சு விட்டுட்டா செத்து போன இமானோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? இல்ல, போனவன் திரும்பி வந்துருவானா? அவனை பழி வாங்கணும், விடவே மாட்டேன். அவனை என் கையால வெட்டணும், அப்பதான் என் மகனோட ஆத்மா சாந்தி அடையும். வெட்டணும் அவனை.
நந்திதா பேசு, நந்திதா பாரு. நந்திதா என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பேன், கணத்துல மாறி மாறி முத்தம் கொடுப்பேன். என்ன நந்திதா எதுவுமே பேசாம இருக்க? நந்திதா இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? யாரா என் நந்திதா கலங்கானம் பண்ணது? திஷ்டி போட்ட வைக்கல? ஏய் கால் கொலுசு கூட போடலடா. நந்திதா பாத்தியா, எப்ப இருந்தாலும் இது எனக்கு தான் சொந்தம்னு சொன்னியே, அதான் என் கூடவே வச்சிருக்கேன். இரு நான் போட்டு விடுறேன், ஒரு நிமிஷம் கோச்சிக்காத. கொலுசு உன் காலுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? பாரு என் கண்ணே பட்டுற போல இருக்கு. பேசு நந்திதா. நந்திதா சித்ரா, வா சித்ரா வா வா. ஏன் நந்திதாவை பாரு, என் கூட பேசவே மாட்டேங்கிறா. சொல்லு சித்ரா, உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொன்ன அவ கேப்பா, என்கிட்ட பேச சொல்லு சித்ரா. நீ தானே போய் அவ கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்ன? இப்போ அந்த கடவுள் என் நந்திதா உயிரியா நிப்பாட்டிட்டான். கடவுள் எனக்கு நல்லது பண்ணலன்னு திட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணிட்டான். அவனுக்கு தெரியும் என் நந்திதா இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு. அதனால அவன் என்ன பண்ண தெரியுமா? ஏண்டா அடிச்சுட்டு அவன் கல்யாணம் தண்ணி பாட்டுவியா? அவங்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற உயிரோட விட்டோம்னா நம்ம உயிர் நம்ம கிட்ட இருக்காதுரா. ஏய் ப்ளீஸா, ஏய் ப்ளீஸா விட்டுடா, நந்திதா கல்யாணம் போய் நிறுத்தணும்டா. ஏய் ப்ளீஸ்ரா, ரவுடிங்க லவ் பண்ண கூடாதுன்னு எவன்டா எழுதி வச்சான்னு கேட்டியே? இப்ப எழுதுறோம் பாரு. அம்மா சொல்லுவாங்க கல்யாணம் சொர்க்கத்தில் நடக்கும்னு. என் நந்திதா சொர்க்கத்தில் என் அம்மா கூட எனக்காக காத்துட்ருப்பா. நானும் என் நந்திதா கிட்டே போகிறேன். நந்திதா நந்திதா